பல முக்கோண காதல் கதைகளை படங்களில் நாம் பார்த்திருப்போம். ஆனால் இங்கோ முக்கோண காதல் கதையால் நாடு இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒரு கொடூர கொலை அரங்கேறி உள்ளது. பள்ளி பருவத்திலிருந்தே நண்பர்களான நவீன் மற்றும் ஹரிஹர கிருஷ்ணா ஆகிய இருவரும் ஹைதராபாத் தில்சுக் நகர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படிக்கும் போது உடன் படித்த மாணவியை மனதளவில் காதலிக்க தொடங்கியுள்ளனர். ஆனால் அப்பெண்ணிடம் நவீன் தனது காதலை முதலில் வெளிப்படுத்த அப்பெண்ணும் நவீனின் காதலை ஏற்றுக்கொண்டதால் ஹரிஹர கிருஷ்ணா தனது காதலை மனதுக்குள்ளேயே புதைத்து வாழ்த்தி விலகி உள்ளார். ஆனால் சிறிது காலத்தில் நவீனின் காதல் சற்றே கசந்து போக இருவரும் பிரிகின்றனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஹரிஹர கிருஷ்ணா தனது காதலை மீண்டும் புதுப்பிக்க நவீனின் முன்னாள் காதலி ஹரிஹர கிருஷ்ணாவின் இன்னாள் காதலியாக மாறுகிறார். கனவு காதலி கையில் கிடைத்துவிட்டால் என்ற ஆனந்தத்தில் இருந்த ஹரிஹர கிருஷ்ணாவின் தலையில் பேரிடி விழுகிறது. தனது காதலியுடன் தனிமையில் இருக்கும்போது அவருக்கு நவீனிடமிருந்து செல்போன் வாயிலாக தொடர்ந்து அழைப்புகளும் குறுஞ்செய்திகளும் வந்துள்ளன. தனது முன்னாள் காதலியாகவே இருந்தாலும் தற்போது உயிர் நண்பனை காதலிக்க தொடங்கிய பிறகு சற்றே இடைவெளியை கடைபிடிக்க வேண்டிய நவீன் தனது முன்னாள் காதலிக்கு மெசேஜ் அனுப்புவது, செல்போனில் மணிக்கணக்கில் பேசுவது என தொடர்பை நீட்டித்து வந்தது ஹரிஹர கிருஷ்ணாவுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நவீனை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். எங்கே தனது காதலி தன்னை பிரிந்து நவீனை மீண்டும் காதலிக்க தொடங்கிவிடுவாரோ என்ற பயம் ஒரு பக்கம், முன்னாள் காதலனுடன் காதலி தொடர்பில் இருக்கும் எரிச்சல் மறுபக்கம் என நிம்மதியை இழந்த ஹரிஹர கிருஷ்ணா கடந்த பிப்ரவரி 17 பார்ட்டி இருப்பதாக கூறி தனது வசிப்பிடத்திற்கு நவீனை வரவழைத்துள்ளார். இருவரும் ஒன்றாக மது அருந்தியுள்ளனர். போதை தலைக்கேறிய நிலையில் காதலி தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. தனது முன்னாள் காதலி நண்பனின் இன்னாள் காதலி என்பதை மறந்து நவீன் வார்த்தைகளில் எல்லை மீற ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற ஹரிஹர கிருஷ்ணா நவீனை கொலை செய்கிறார். இருந்தும் ஆத்திரம் தீராமல் நவீனின் தலை மற்றும் அந்தரங்க உறுப்புகளை வெட்டி வீசியது மட்டுமின்றி தனது காதலி குடிக்கொண்டிருந்த நவீனின் இதயத்தையும் கிழித்தெறிந்து விரல்களையும் துண்டாக்கிவிட்டு போலீசில் சரணடைந்துள்ளார் ஹரிஹர கிருஷ்ணா.